மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. கேரளாவில் சிகிச்சைக்கு வந்த விசாரணை கைதி ஒருவர் மருத்துவ மாணவியை தாக்கியதில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கொட்டாரக்கார பகுதியைச் சேர்ந்தவர் பள்ளி ஆசிரியர் சந்தீப். மதுவுக்கு அடிமையான இவர் தன் வீட்டின் அக்கம் பக்கத்தினருடன் எப்போதும் சண்டையில் ஈடுபடுவதை வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார். இதேபோன்று மே 9 இரவும் குடித்துவிட்டு பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். சந்தீப்பின் இந்த செயல் எல்லை மீறியதால் அவர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து காவலர்கள் சந்தீப்பை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இந்த நிலையில் மருத்துவ பரிசோதனை மற்றும் காயத்துக்கு சிகிச்சை அளிக்க சந்தீப்பை மே 10 காலை கொட்டாரக்காரா தாலுகா தலைமை மருத்துவமனைக்கு காவலர்கள் அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு இறுதியாண்டு மருத்துவம் படித்து வந்த வந்தனா தாஸ் என்ற பெண் மருத்துவர் சந்தீப்புக்கு சிகிச்சை அளித்துள்ளார். அவர் சந்தீப்பின் உடலில் இருக்கும் காயங்களுக்கு டிரெஸ்ஸிங் செய்து கொண்டிருந்த போது திடீரென சந்தீப் வந்தனாவை தாக்கியுள்ளார். சந்தீப் தனக்கு அருகில் இருந்த மருத்துவ கத்திரிக்கோளால் மருத்துவரின் முதுகு மற்றும் வயிற்றில் ஆழமாக குத்தியதால் மருத்துவர் வந்தனா படுகாயம் அடைந்துள்ளார். இதனை சற்றும் எதிர்பாராத போலீசார் அதிர்ச்சியடைந்து உடனடியாக சந்தீப்பை பிடிக்க முயன்றுள்ளனர். அப்போது சந்தீப் போலீசாரையும் மற்ற மருத்துவமனை ஊழியர்களையும் கடுமையாக தாக்கியிருக்கிறார். இதனையடுத்து கொட்டாரக்கார போலீசார் சந்தீப்பை கட்டுப்படுத்தி ஒரு வழியாக அங்கிருந்து இழுத்துச் சென்றுள்ளனர். இதனிடையே ஆசிரியர் சந்தீப்பால் குத்தப்பட்டு படுகாயம் அடைந்த மாணவி வந்தனா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கேரள மாநிலத்தில் உள்ள பல்வேறு அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரிகள் என அனைத்து பகுதிகளிலும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இச்சம்பவத்தால் கேரளாவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஒரு குற்றவாளியை அல்லது குற்றஞ்சாட்டப்பட்டவரை பொது வெளியில் அழைத்து வரும்போது அவருக்கு கை விலங்குகள் அணிவிக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் போலீசார் அதனை செய்யவில்லை என மருத்துவ சங்கங்கள் போலீசார் மீது குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதற்கு காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். அதில் சந்தீப்பை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் போதும் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படும் போதும் மிகவும் அமைதியாகவே இருந்தார். அதனாலேயே அவரை தனியாக சிகிச்சை அறையில் விட்டுவிட்டு நாங்கள் வெளியே நின்றோம். ஆனால் சந்தீப்பின் உறவினர் பின் அவரிடம் பேச முயன்ற போதுதான் அவர் திடீரென வன்முறையில் ஈடுபட்டார். முதலில் அவரது உறவினரை தாக்கிவிட்டு பிறகு மருத்துவர் வந்தனா மீது கடுமையான தாக்குதல் நடத்தியுள்ளார் என தெரிவித்துள்ளனர். இறந்த மருத்துவ மாணவி வைக்கப்பட்டுள்ள மருத்துவமனைக்கு கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் மற்றும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஆகியோர் வருகை புரிந்தனர். மேலும் மருத்துவர் வந்தனா தாஸ் கொலைக்கு நீதி கேட்டு மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய மருத்துவ சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என்றும் அலட்சியமாக செயல்பட்ட காவல்துறையினர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை.